ஆன்மீக தகவல்ல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ஒரு காரியத்துல வந்து வெற்றி ஆகிறதுக்கு, நான் ரெண்டு மூணு பேர்ட்ட சொல்லிட்டேன் அந்த காரியம் வெற்றி ஆக மாட்டேங்கிறது, காரியம் ஜெயிக்கிறதுக்கு எனக்கு ஒரு சக்தி இருந்ததுன்னா ரொம்ப நல்லா இருக்கும் சார், யாராவது ஒரு துணை பண்ணுவாளா, யாராவது ஒருத்தர் என் கூட இருப்பாளா, அது தெய்வீக சக்தியா இருந்தா அந்த காரியத்தை நான் நிச்சயம் போராடி ஜெயிச்சிருவேன், எனக்கு தெய்வம் மட்டும் கூட இருந்தா போதும், வேற யாருமே எனக்கு வேண்டாம் சார், நான் ஜெயிச்சு போராடி கூட ஜெயிச்சிருவேன் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கவளுக்கு ஆன்மீக தகவல் இன்னைக்கு அற்புதமான ஒரு பூஜையை தான் பார்க்க போறோம். வீட்டில் ஒரு தாம்பாளம் இருந்தால் அந்த தாம்பாளத்தை எடுத்து வச்சுக்கணும், அதுல சிகப்பு வஸ்திரம், அது பட்டு வஸ்திரமா இருந்தால் ரொம்ப நல்லது, அதுவும் ஒரிஜினல் பட்டா இருந்தால் இன்னும் ரொம்ப நல்லது. அதுல வந்து சூளாயுதம், அம்பாளுடைய சூளாயுதம் உங்களுக்கு தெரியும், திரிசூலம் தெரியும், இப்போ திரிசூலம் ஒன்று வச்சுக்கிறது. அடுத்தது பார்த்து விட்டேன் அப்படின்னு சொன்னால் ஒரு ஸ்படிகம், ஒரு பிள்ளையார், மூணு பேர்த்த வச்சுண்டு நித்தியம் காலையில் முதல்ல பிள்ளையார் வழிபாடு பண்ணும், சுமுகஸ்த ஏகதந்தஸ்த கபிலோ கஜகர்ணக லம்போதரஸ்த விகடோ விக்னராஜோ விநாயக தூமகேதோ கணாதக்ஷ பாலச்சந்திர கஜானன வக்ரதுண்ட சூர்பகர்ண ஹேரம்பஸ்கந்த போர்வு. எனக்கு மந்திரம் தெரியாதே சார், பிள்ளையாருக்கு நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு பிள்ளையாருடைய பாதத்தில் ஒவ்வொரு புஷ்பத்தையா எடுத்து அர்ச்சனை பண்ணும், அதுவும் அருகம்புள்ளியோ இல்லை வெள்ள இருக்கத்துலையோ அர்ச்சனை பண்ணால் ரொம்ப விசேஷம். இப்படி அர்ச்சனை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்துட்டேன்னா இந்த சூளாயுதம் இருந்தால் அந்த சூளாயுதத்துக்கு பொட்டு வச்சுட்டு மஞ்சளும் குங்குமம் ரெண்டையும் கலந்து விட்டு அதுக்கு அர்ச்சனை பண்ணும், ஓம் சக்தியே நமக, பராசக்தியே நமக, காளியே நமக, மகாலட்சுமியே நமகன்னு சொல்லிட்டு தினம் தினம் சூளாயத்துக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு நைவேத்தியம் ஏதேனும் பண்ணிட்டு தீபாவளி காமிச்சா அப்படியே சுவாமி படுத்துக்கிட்டேன், அதை பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் வடக்க பார்த்து நிகழ்த்தி சுவாமி படுத்துக்கிட்ட எடுத்து வச்சு ஒரு நமஸ்கரணத்தை பண்ணி டெய்லி காத்தால அந்த மஞ்சளும் குங்குமம் கலந்த அந்த பிரசாதத்தை நெத்தியில் எட்டுண்டு ஒவ்வொரு காரியத்தை பண்ணி பாருங்க, தெய்வீக சக்தி கூட இருக்கும், எந்த காரியத்தையும் ஜெயிக்கிறதுக்கு உண்டான தன்மைகள் கிடைக்கும், திரிசூலத்துக்கு அவ்வளவு சக்தி உண்டு, பிள்ளையாரை வழிபட்டா எந்த விக்னங்களையும் போக்கி கொடுப்பார், திரிசூலத்துக்கு வழிபட்டோம் அப்படின்னு சொன்னா சக்தி நிச்சயம் காரிய ஜெயம் உண்டு, ஸ்படிகம் லக்ஷ்மி மகா செல்வத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான வரங்களை கொண்டது. ஆக சிகப்பு துணியில திரிசூலம், பிள்ளையார் ஸ்படிகம்னு வச்சுண்டு பிள்ளையாருக்கு முதல்ல பூஜை பண்ணதுக்கு அப்புறம் திரிசூலத்துக்கு பூஜை பண்ணினா நிச்சயம் நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான வழிபாடு, தெய்வீக சக்தி கூட இருக்கிறதுக்கு உண்டான அற்புதமான வழிபாடு இன்னைக்கு நம்ம பார்த்தோம்.